ஓம் சாந்தி. 27/10/2024 அவ்யக்த முரளியின் ஆதாரத்தில் ஆத்மீக அன்பின் மூர்த்தியாக ஆவதற்கு நினைவு பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. பிரபுவினுடைய பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாக்கியசாலி ஆத்மா. பரமாத்மாவிற்கு மிகவும் பிடித்தமான ஆத்மா. உயர்வான பிராமண குடும்பத்திற்கும் கூட அன்பான ஆத்மா நான். இப்படிப்பட்ட உண்மையான ஆன்மீக அன்பில் எப்போதும் மூழ்கி இருக்கக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா நான். நடந்தாலும் சுற்றினாலும் என்னுடைய உள் உணர்வு, பார்வை, வார்த்தை, சம்பந்தம் தொடர்பில் அன்பை அனுபவம் செய்கின்றேன். ஆத்மீக அன்பில் நிறைந்து அனைவருக்கும் அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றேன். நான் அன்பினுடைய வள்ளல், தேவதை நான். தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தாகத்தை தணிக்கக்கூடிய தேவ ஆத்மா நான். நான் பாப் சமான் அன்பு கடலாக இருக்கின்றேன். என்னுடைய ஆத்மீக அன்பின் சொரூபம் மூலமாக பல்வேறுபட்ட சுபாவம் இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் என்னுடையவர்களாக ஆக்கக்கூடிய ஆத்மா நான்.
மாஸ்டர் அன்பு கடலின் சொரூபத்தில் இருக்கின்றேன். கற்களை கூட மென்மைய ஆக்கக்கூடிய ஆத்மா நான். விதவிதமான சுபாவத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மா நான். லவ் அண்ட் லா அன்பு மற்றும் விதிகளில் சமநிலையாக இருக்கின்றேன். விதிமுறைகளில் கூட அன்பை உணர வைக்கின்றேன். படிப்பினைகளின் கூட கூடவே உதவி மற்றும் அன்பை அனுபவம் செய்விக்கக்கூடிய ஆத்மீக அன்பின் மூர்த்தியாக இருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் உணர்வு ஏற்படுகின்றது. இவர் என் மீது சுபபாவனையும் அன்பும் வைத்திருக்கின்றார். பாபாவுக்கு சமமாக ஆகக்கூடிய வழியில் வரக்கூடிய பல சூழ்நிலைகள் மற்றும் சைட் சீன்ஸ் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. நான் ஒவ்வொரு பிரச்சனையையும் பரீட்சைகளையும் கடந்து செல்லக்கூடிய வெற்றி நிறைந்த வழிகாட்டி நான். சங்கம யுகத்தின் சமயத்தின் மகத்துவத்தை வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நொடியும் என்னுடைய பிராப்தியை உயர்வாக ஆக்குகின்றேன்.
ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பயனுள்ளதாக ஆக்குகின்றேன். சங்கம யுகத்தில் என்னுடைய ஒவ்வொரு விசேஷத்தாவும் பரமாத்மாவின் தானம் பிரபுவின் பிரசாதம் அதன் மீது எனக்கு சுத்தமான போதை உள்ளது. என்னுடைய எந்த ஒரு விசேஷத்தா மீதும் எனக்கு அபிமானம் இல்லை. ஒவ்வொரு விசேஷத்தாவையும் ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்துகின்றேன். சுயம் பகவான் என்னை விரும்புகின்றார். நான் பகவானுடைய மிகவும் செல்லமான குழந்தை. பகவான் மற்றும் பாக்கியம் இரண்டும் என்னுடன் உள்ளது. நான் உள்ளத்தில் சதா குஷியாக இருக்கின்றேன். என்னுடைய மனநிலை எப்போதும் குஷியால் நிறைந்துள்ளது. நான் மிகவும் பாக்கியசாலி ஆத்மா. முழு கல்பமும் என்னுடைய பாக்கியத்தின் மகிமை பாடப்படுகின்றது. பாபா எனக்கு அளவற்ற கஜானாவினால் நிறைத்திருக்கின்றார். அந்த கஜானாக்களை நான் அனைவருக்கும் அஞ்சலியாக கொடுக்கின்றேன். நான் மகாதானி. நான் எடுக்கக்கூடிய ஆத்மா அல்ல.
தேவதையாக ஆகி அனைவருக்கும் ஆத்மீக அன்பை கொடுக்கின்றேன். யார் என்ன கொடுத்தாலும் நான் அனைவருக்கும் சுகத்தினுடைய அஞ்சலி, அமைதி அன்பினுடைய அஞ்சலியை கொடுக்கின்றேன். நான் பாப் சமான் ஆத்மா, நான் அன்பு கடல், பாபாவின் அன்பில் மூழ்கி செல்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.